அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிக்கிறான். அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால், கேள்வி, அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால், யா அஹி யா உஹ்தி, இந்த கேள்வியுடைய பதில் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மரங்களை மையாக பேனாவாக ஆக்கி கடல்களை மையாக ஆக்கி எழுதினாலும் அதனுடைய மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாது. அல்லாஹுடைய நேசம் தனக்கு கிடைக்கிறது என்றால், நபித்தோழர்களுடைய செயல்பாடை பாருங்கள். ஹைபருடைய யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள், நாளை ஒருவருக்கு கொடியை நான் கொடுப்பேன் அவருடைய கரத்தில், அவர் மூலமாக அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை தருவான். அவர் யார்? யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹும் அல்லாஹுவையும் ரசூலையும் அவரும் நேசிப்பார், அல்லாஹும் ரசூலும் அவரையும் நேசிப்பார்கள். யா அல்லாஹ், இந்த தன்மையை எங்களுக்கு தருவாயாக. அல்லாஹுவை அவரும், அல்லாஹுடைய தூதரை அவரும் நேசிப்பார், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள். சஹாபாக்களுக்குள் நாளை காலை அந்த கொடி யாரின் கரத்தில்? உமர் சொல்கிறார்கள் ரதியல்லாஹு அன்ஹு, எந்த உமர்? உமர் இப்னுல் கத்தாப். சுப்ஹானல்லாஹ், சொன்னார்கள், நான் ஒருபோதும் ஆட்சிக்கோ பதவிக்கோ ஆசையிட்டது இல்லை அந்த நாளை தவிர. என் ஆசையும் அந்த கொடிக்கான அந்த பதவிக்கான ஆசை அல்ல, என் ஆசை அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று அறிந்து கொள்வது, ரசூல் என்னை நேசிக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் அழைத்தார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப், அல்லாஹு அக்பர், ரதியல்லாஹு அன்ஹு வ அர்தா, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்ப், என் அடியானுக்கு யார் நோவினை செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை அறிவிக்கிறேன். யா அஹி, அல்லாஹுடைய இறை நேசன், அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள யாராவது அல்லது எல்லோரும் நோவினை செய்தால், அவர் உள்ளம் புண்பட்டால், அல்லாஹுடைய போர் அவர்கள் மீது கடமையாகிறது. மனிதன் படைத்தறிவனோடு போருக்கு சென்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வமா தக்கர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மஃப்தரத்து ஃபீஹ் மிம்மஃப்தரத்து அலைஹி, கடமையாக்கப்பட்ட செயல்பாடுகளை தொடர்ச்சியாக அவன் செய்து கொண்டே வருவான். وَمَا يَزَالُ عَبْدِي يَتَقَرَّبُ إِلَيَّ بِالنَّوَافِلِ, அதற்கு பிறகு கடமையான வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு உபரியான வணக்க வழிபாடுகளிலும் தொடர்ச்சியாக அவன் இருந்து கொண்டே வருவான். ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கும் வரை. ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் நேசித்து விட்டால், குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கக்கூடிய காதாக மாறுகிறேன். வபசருஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன். வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, விரிக்கக்கூடிய கரமாகிறேன். வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, நடக்கக்கூடிய காலாகிறேன். வஇன் ஸஅலனி லஉஅத்தியன்னஹு, அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். வலஇன் ஸ்தஆதனி லஉஈதன்னஹு, அவன் பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பை அளிப்பேன். இந்த ஹதீஸை எப்படி விவரிப்பது இந்த சிறிய நேரத்தில்? வமா தரதத்து அன் ஷைஇன் அன ஃபாஇலுஹு தரதுதி அன் நஃப்ஸில் முஃமின் யக்ரஹுல் மௌத வ அன அக்ரஹு மஸாஅதஹு, என்னை எந்த காரியமும் தடுமாற்றத்திற்கு உள்ளாக்காது, நான் தடுமாறுகிறேன்,
இயலாமையில் அல்ல, அன்பின் வெளிப்பாடு அது. ஒரு அடியானுடைய மரண நேரத்தில் அவன் மரணிப்பதை வெறுக்கும் போது அந்த சிரமத்தில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுவதை நான் வெறுக்கிறேன், அந்த நேரத்தில் நான் தடுமாறுகிறேன் அன்பால். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் காதுகளை கொடுத்து கேளுங்கள். இதா ஹப்பல்லாஹு அல்அப்த நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அல்லாஹ் அழைப்பான், மலக்குகளின் தலைவரை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து சொல்லுவான், யா ஜிப்ரீல், என்ன சொல்ல போகிறான், வஹி கொடுக்கப்பட போகிறதா? இல்லை, அல்லாஹ்விற்கு விருப்பமான அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூறப்போகிறான். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிபுஹு. ஜிப்ரீலே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். இந்த அடியானை என்றால் பெயர் கூறி அல்லாஹ் சொல்லுவானா? இந்த பெயர் கொண்ட இந்த அடியானை ஜிப்ரீலே அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள் என்று? ஆம். உபை இப்னு கஅப், உபையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா உபை, அல்லாஹ் எனக்கு ஒரு சூராவை உனக்கு ஓதி காட்ட வேண்டும், சூரத்துல் பையினா, அந்த சூராவை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உபையுடைய சிந்தனையை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னிடத்தில் இந்த சூராவை ஓதி காட்ட சொன்னானா? வஸம்மானி அல்லாஹு, அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே கூறினானா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நஅம் யா உபை, ஆம் உபையே. உபை அதை கேட்டவுடன், அல்லாஹ் என் பெயரை உச்சரித்தானா என்று கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலிடத்திலே அறிமுகப்படுத்துவான், இதோ இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே வாழக்கூடிய இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், ஜிப்ரீல், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் வானத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார்கள், யா அஹ்லஸ்ஸமா, இதோ அல்லாஹ்வின் அழைப்பு வருகிறது இந்த அடியானை நேசிப்பதற்கு, நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லா முஃமின்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். சூரத்துர் ரஹ்மான், சூரா மரியமுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن أدا. ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஆக்குவான் உத்தன், அவர்களுடைய நேசத்தை முஃமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஆக்குவான். முஃமின்கள் எல்லோரும் அல்லாஹ் நேசிப்பவரை நேசிப்பார்கள். அதனால தான் சொல்லுவார்கள் அறிஞர்கள், முஃமினை ஒரு முஃமின் நேசிப்பான், முஃமினை ஒரு முனாஃபிக் தான் வெறுப்பான். திரும்ப சொல்கிறேன், ஒரு முஃமினை முஃமின் நேசிப்பான், எந்த நிலையிலும் கைவிடாமல் அல்லாஹுடைய அன்பால் நேசிப்பான். ஒரு முஃமினை முனாஃபிக் வெறுப்பான். அல்லாஹ் நேசித்தால், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாதுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். ஹலாவா, ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. யார் அந்த சுவையை சுவைத்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைந்தவர்கள். முதல் தன்மை, ஐயக்கூன் அல்லாஹு ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் ரசூலும் உலகத்தில் உள்ள எல்லோர்களை விடவும்
நேசத்திற்குரியவர்கள் நேசத்திற்குரியவர்களாக உள்ளத்திற்கு மாறினால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். ஒருவரை நேசித்தால் அல்லாவிற்காகத்தான் நேசிப்பார், இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார். குஃபரிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்ததற்கு பிறகு மீண்டும் அதனை நோக்கி திரும்புவதை, நெருப்பில் வீசப்படுவதைப் போல் வெறுப்பார், இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூமின்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், காஃபிர்கள் தங்களோடு இருப்பவர்களை நேசித்தே இந்த உலகத்திலே வாழ்வார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. இந்த மனிதர்களில் சிலர் அல்லாஹுவை தவிர பிறரை தங்களுக்கு வணங்கக்கூடிய கடவுள்களாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பதைப் போல் அவர்களை நேசிக்கிறார்கள். குஃபார்களுடைய நேசம் அது. ஆனால் முஃமின்கள் யார்? அல்லாவின் மீது எல்லையற்ற அஷத்து ஹப்பல்லில்லா, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள். காலை விழித்தாலும் அல்லாஹ், இரவில் தூங்கினாலும் அல்லாஹ், அவர்கள் சிரித்தாலும் அழுதாலும் எல்லா நிலையிலும் அவர்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிறைந்திருக்கும். அல்லாஹ் நேசித்தால் சுப்ஹானல்லாஹ், அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது.